என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னு ரசிகருக்கு செல்லமாக பதிலளிச்சிருக்காரு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான். அப்படி என்ன தான் ரசிகர் கேட்டார், அதற்கு ரஹ்மான் ஏன் இப்படி பதிலளிச்சாரு அப்படிங்கிறது தான் இன்று ட்ரெண்டிங்காக இருக்குது. ரோஜா படம் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமான நம்ம ஏஆர் ரஹ்மான் தமிழ் ரசிகர்களின் எண்ணங்களில் எப்போதும் குடிக்கொண்டிருப்பவர். தமிழ் மட்டும் இல்லைங்க, தன்னோட இசை மூலமாக மொழிகளை கடந்து உலக அளவில் பிரபலமானவர். ரஹ்மான் இசையமைச்ச ஸ்லம்டாக் மில்லியனர் என்ற படத்துக்கு இரு ஆஸ்கார் விருதுகள் கிடைச்சது. திரையுலகில் ஏஆர் ரஹ்மான் அறிமுகமாகி 30 ஆண்டுல அடி எடுத்து வைக்க இருக்காரு. இன்று வரைக்கும் அவரோட இசையில மயங்காத ரசிகர்களே இல்லைன்னு தான் சொல்லணும். இதுக்கெல்லாம் காரணம், ஒரு படத்துக்கு இசையமைக்கிறதா ஒப்பந்தம் செய்து கொண்டா அந்த படம் முடிகிற வரைக்கும் இசை சிந்தனையால அசை போட்டுக்கொண்டே இருப்பாராம். அதுதான் அவரோட வெற்றிக்கு முதற்படி. தற்போது வெளியான மீமி என்கிற ஹிந்தி படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசை அமைச்சிருந்தாரு. அந்த படத்துல ரிஹாயிதே என்ற பாடலை அவரே பாடியிருந்தார். அந்த பாடலோட முன்னோட்ட வீடியோவில் ரஹ்மானும் இடம்பெற்றிருந்தார். அந்த பாடலுக்கு கமெண்ட் தெரிவிச்சிருந்த ஒரு ரசிகர், நீங்கள் எப்போ நடிக்க போறீங்கன்னு கேள்வி கேட்க என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களான்னு நகைச்சுவையாக பதிலளிச்சிருக்காரு ஏஆர் ரஹ்மான். இவரோட ட்விட்டர் பக்கத்தில் 30 ஆண்டுகள இசை பயணத்தை வெளியிட இருக்கும் ரஹ்மான் மியூசிக் ஷீட் என்கிற போஸ்டரையும் பதிவிட்டிருக்காரு.